வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்துவே சதா. இன்று நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி பேச போகிறேன். 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் அருமையாக இருக்கின்றார், மற்றும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார். இவையெல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு பலனை தரப்போகிறது என்று பார்க்கும்பொழுது, உங்களுக்கு வந்து பொதுவாகவே இப்போ ஜென்ம குரு நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ வந்து மற்றபடி உங்களுக்கு இது வரைக்கும் இந்த ராகு பகவான் ஜென்மத்திலிருந்தவர் வெளியே வந்துட்டார். ஆனால் இந்த குரு ஜென்மத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். இருப்பினும் நம்ம என்ன தான் கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக பண்ணால் கூட இன்னும் நம்ம நினச்ச மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு ரொம்ப ஆதங்கப்பட்டிருப்பீங்க இல்லையா. அதெல்லாமே வந்து இந்த மாதத்தில் ரொம்ப அருமையாகவே இருக்கும். ஐ மீன் மாறக்கூடிய ஒரு சூழல் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஒரு வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு இதெல்லாம் வந்து கிடைக்கிறதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. குடும்பத்தில் ஒரு மனமகிழ்ச்சியும் நிம்மதியும் நிச்சயமாக கிட்டும். இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். அவரோட நிலை மற்றும் மற்ற கிரகங்களுடைய நிலை இந்த மாதத்தில் எப்படிலாம் கோச்சாரத்தில் கிரக நிலைகள் மாறும் என்பதை பொறுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு மாதம் முற்பகுதியில் பலவித நன்மைகள் நிச்சயமாக கிட்டும் மாத பிற்பகுதியை விட. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய 17ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் என்னென்ன செய்யணுமோ நல்ல நல்ல விஷயங்களே ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலதாமதமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. மிகவும் கவனம் தேவை இந்த மாதத்தில். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் புகழும் நிச்சயம் கிட்டும். ஒரு சிலர் தனியாகவே கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு திறமை தங்களுக்கு வரும். அதை ப்ரைவேட்டாக சொல்லித்தருவதற்கும் ஏற்பாடுகள் செய்வீர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதர் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய ஹிந்தி கன்னடம் தெலுங்கு இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்லதொரு எதிர்காலம் நிச்சயமாக கிட்டும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு புதன் வந்து எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத பிற்பகுதியை விட முற்பகுதி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்ற மாதிரி காமிக்குது. ஆனால் மாத பிற்பகுதி மிக அருமையாகவே இருக்குது. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் செய்யணும், சுப காரியங்கள் செய்யணும் என்று பார்க்கும்பொழுது மாத பிற்பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுப்பது மிக உத்தமம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய சாய்மாமன் உறவு வழியில் நல்ல ஒரு இணக்கமும் அவர்களால் ஒரு ஆதரவும் நிச்சயமாக கிட்டும். உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து மாத பிற்பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு பலவித நன்மைகள் நிச்சயமாக கிட்டுங்க. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு பார்க்கலாங்க. இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது 3ஆம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்தில் கேது பகவான் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரியிடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் நிச்சயமாக வந்து போகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிவினை அளவிற்கு கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதன் காரணமாக நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிக உத்தமம். அவ்வாறு இருக்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பல விதத்திலையும் நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 4ஆம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வச்சிருப்பது மிக விசேஷம். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பார்த்திங்கன்னா ஏஜென்சிஸ் ரியல் எஸ்டேட் கமிஷன் துறையில் இருக்கவங்களுக்கு மற்றும் ஜவுளி வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் மிக அருமையாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு இந்த மாதம் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு
அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றி பெறும் என்பது உறுதி. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், மாத முற்பகுதியில் உங்களுடைய வேலையை முடித்துக் கொள்வது மிக உத்தமம். அதாவது அரசு சம்பந்தப்பட்ட வேலை தேவைப்பட்டாலோ அல்லது வந்து அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு விண்ணப்பம் செய்வதற்கெல்லாம் இந்த மாதம் மிக அருமையாகவே உள்ளது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றும் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. அவர்களுடைய நடத்தையில் கொஞ்சம் ஒரு கண் வைத்துக் கொள்வது மிக உத்தமம். இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மிக அருமையாகவே விற்றிருக்கின்றார். அது ரொம்ப பிளஸ்ன்னே சொல்லலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி மலத்திறன் இருக்கின்றார். உங்களுடைய களத்திர ஸ்தானத்தில் ராகு பகவான் வீற்றிருக்கின்றார். உங்கள் ராசியிலேயே கேது பகவான் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக பல விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றம் உண்டு. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிற்கு சென்று படிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான காலகட்டம். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உதவி புரிவார். விசா இது மாதிரி விஷயத்திற்கு அவர்கள் உதவி செய்வார்கள். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாகவே கன்னிராசி அன்பர்களுக்கு ஏஜென்சி என்ற தொழில்கள் மிக அருமையாக பொருந்தும். அதேமாதிரி பச்சை நேரத்தில் உள்ள எந்த பொருளாக இருந்தாலும் அதனை விற்பனை செய்தால் உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை அடைய முடியும். இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் உங்கள் ராசி கேந்திரத்திலேயே இருப்பது மிக சிறப்பு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்திலேயே ஆட்சி புரிகின்றார். இதன் காரணமாக வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மருமகன் அல்லது நல்ல ஒரு மருமகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல்படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு ஆயத்தமாவீர்கள். உடல்நலம் மிக சிறப்பாக இருக்கும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மெருகேறும். இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த அதாவது செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் மிக அருமையாகவே இருக்கின்றார். இந்த டிசம்பர் மாத பிற்பகுதியில் தங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம் சொல்லுவாங்களா, உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அபரிமிதமான லாபத்தை நீங்கள் பார்த்து கண்டு கழியக்கூடிய ஒரு சூழலும் மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கையும் நிகழும். ஒரு சிலர் சொந்த வீடு இல்லையே என்று இயங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லதொரு எதிர்காலமும் உண்டு. நல்லதொரு வீடும் அமைந்து கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். பொதுவாகவே இந்த மாதத்தில் அதாவது மாத முற்பகுதி மிக அருமையாகவே உள்ளது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாத பிற்பகுதியை விட காரணம் வந்து குரு பகவானுடைய நிலை மிக அருமை என்று சொல்லலாம். பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் அமைவது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். 2, 5, 7, 9 இருந்தால் மிக விசேஷம் கோச்சாரப்படி. அதன் காரணமாக தங்களுக்கு தாங்கள் நினைத்த சில காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய சூழல் உண்டுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாமுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ஆட்சி பலத்துடன் இருப்பது மிக விசேஷம். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி இந்த சொல்லக்கூடிய சந்திரன் நிலை இதெல்லாம் மாறிக்கிட்டே இருந்தாலுமே இந்த மாதம் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கைகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக மகர ராசி அன்பர்களுக்கு நல்லதொரு லாபங்களை நீங்கள் ஈட்டுவீர்கள். குடும்பத்தில் ஒரு மனமகிழ்ச்சி நிச்சயமாக நடக்கும். அட்லீஸ்ட் நிம்மதி பெருமூச்சாவது நீங்கள் விடுவீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டையும் நல்ல ஒரு நட்பையும் புகழையும் ஈட்டு தருவார்கள். இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ஆட்சி பலத்துடன் இருப்பது மிக விசேஷம். என்ன தனஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் இந்த நாகதோஷம் உண்டாகிறது. இதனால் என்ன ஆகுனா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தடை தாமதங்களை தருகிறது. இதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புற்றுள்ள கோவிலுக்கு சென்று பால் முட்டை அபிஷேகத்தை
நாகத்தம்மனுக்கு அல்லது புற்றுள்ள கோவிலில் போடுவது மிக உத்தமம். இவ்வாறு இருந்தால் நிச்சயமாக தங்களுக்கு அருமையான ஒரு எதிர்காலமே உண்டு என்று சொல்லலாம். அந்த வகையிலே தங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மிக சிறப்பாகவே உள்ளது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. டிசம்பர் மாதத்தில் ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். காரணம், உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது. மற்ற கிரகங்களையுடைய நிலையும் ஒட்டி டிசம்பர் மாத பலன்களை ஆரோக்கியமானால் நிச்சயமாக உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றங்களை தருகிறது. அதாவது பணமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நல்லதொரு ஒரு தொகை கிட்ட போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வந்து தங்களுடைய மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ கொஞ்சம் உதவிகரமாக நீங்கள் செலவு செய்யும் பொழுது அவர்களுடைய அன்பையும் நீங்கள் பெற முடியும். மற்றும் அவருடைய உங்களுடைய ஜாதமும் அவருடைய ஜாதமும் கொஞ்சம் இணைப்பு அருமையாக இருந்தால் நிச்சயமாக பிரச்சனைக்கு வழி வகுக்காது. ஆகையால் பொதுவாகவே உங்களுக்கு ராகுக்கு எது தோஷம் இப்பொழுது இருக்கிறதுனால நிச்சயமாக கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பல விதங்களும் தங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு. பண வரவுக்கு குறைவில்லை என்று சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் தேவைக்கேற்பாவது தங்களுக்கு பண வரவுக்கு நிச்சயம் வழி உண்டு. இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.